அஸ்ஸலாம் வலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் செல்லரி ஜூஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செல்லரி வந்து ஒரு தண்டு மாதிரி தான் வரும், சின்ன செடியாக. இதை நாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இலையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். வெறும் தண்டு மட்டும் க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸு வந்து இரத்த கொதிப்பு, புற்றுநோய், சிறுநீரகக்கல், உடல் எடை போன்ற அனைத்திற்கும் நல்ல மருந்து இது. இந்த ஜூஸ் வந்து டெய்லி காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தால் போதும். சின்ன டம்ளரில் உங்களோட எடை வந்து கம்மியாயிடும். காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடிக்கணும். நான் வந்து ரெண்டு தண்டு எடுத்திருக்கேன், அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செல்லரியும் தண்ணி மட்டும் போட்டு அடித்து கூட நீங்கள் குடிக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் புதினா இலை, இஞ்சி சின்ன ஒரு துண்டு, எலுமிச்சப்பழ சாறு, இதை எல்லாத்தையும் போட்டு அடித்து குடிச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் புதினா இலை, இஞ்சி சின்ன துண்டு, இந்த கட் பண்ணி வச்ச செல்லரி, இதை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். எலுமிச்சப்பழ சாறு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன எலுமிச்சப்பழமாக இருந்தால் அரை மூடி போட்டால் போதும். தண்ணி ஒரு டம்ளர் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு, அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம செல்லரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க வீவர்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.